தோழர் வைத்தியநாதன் அவர்களே, எனது அன்பிற்கினிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று எனது அன்பு தொழிலாளர் தோழர்கள் இந்த மகத்தான முயற்சியை தொடங்கியிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஏனெனில் கலைவாணர் அவர்கள் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பொதுவுடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். தந்தை பெரியார் அவர்களுடைய ஜாதி ஒழிப்பு கொள்கைகளால் கவரப்பட்டவர். காந்தியிடமிருந்தும் கூட சில மனிதநேய கருத்துக்களை எடுத்துக்கொண்டவர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கான இயக்கங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்தவர். அந்த உறுதுணையாக இருந்த காரணத்தினாலேயே அவர் கடனாளியாகி தன்னுடைய இறுதி நாட்களில் போதுமான அளவிற்கு நிதி ஆதாரம் ஏதுமின்றி காலமானவர். 1948-52 இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எண்ணற்ற உதவிகளை தயக்கமின்றியும் பயமின்றியும் வழங்கியவர். தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக தான் புராண படங்களில் நடித்தாலும் சரி, அல்லது சமூக படங்களில் நடித்தாலும் சரி, தனக்கு எத்தகைய ஒரு பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்திற்கு கதை வசன கருத்தா எத்தகைய வசனங்கள் எழுதி கொடுத்தாலும் பாடல்கள் எழுதி கொடுத்தாலும் இயக்குனர் இவர் இவ்வாறு தான் நடிக்க வேண்டும் என்று அவர் இயக்கிய போதிலும் கூட தன்னுடைய சொந்த வாழ்மையை உறுதி செய்து கொண்டு சொந்த வசனங்களையும் பாடல்களையும் எழுதி அந்த தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் ஊடாக புரட்சிகரமான முற்போக்கான கருத்துக்களை போட்டி வந்தவர். சிரிக்க வைத்தவர், அதே நேரத்தில் சிந்திக்க வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞருடைய நினைவு நாளில் தொழிலாளர் தோழர்களுடைய இந்த ஒரு மாபெரும் அமைப்பு முயற்சி துவங்கப்பட்டது மிகவும் பொருத்தமானது. தோழர்களே, உண்மையில் தோழர் ஆனந்தராவ் அவர்களுடைய கவிதைகளையும் பாடல்களையும் கேட்ட பிறகும் தோழர் முருகன் அவர்களுடைய உணர்ச்சி மிகுந்த சொற்பொழிவை கேட்ட பிறகும் உண்மையில் எனக்கு நான் எழவில்லை. இத்தகைய ஆற்றலுடைய தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டு ஓய்வு சிறிதும் இல்லாமல் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய தோழர்கள் இடத்திலே இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஆற்றல், மொழி ஆற்றல், பேச்சு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு மாத்திரம் அந்த சுரண்டலிலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுதலை கிடைத்து அவர்களுக்கும் நல்ல ஓய்வு கிடைத்து தங்களுடைய கலைகளை, தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய ஆற்றல்களை வளர்ப்பதற்கான ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டில் பேசப்பட்டு வருகின்ற எத்தகைய ஒரு உன்னதமான அல்லது மிகப்பெரிய கலைஞர்களுக்கும் இவர்கள் எந்த வகையிலும் வந்து சளைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். அவ்வளவு அழகான ஒரு சொல்லமைவி தோழர் ஆனந்தராவ் அவர்களுடைய பாடல்கள். மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் அவர் தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் ராகத்திற்கு. இவ்வளவு இனிமையாக இருந்த உண்மையிலேயே அதற்கு தேவையான ஒரு பெரும் கூட்டம், அவ்வளவு அழகான ஒரு பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கான ஒரு பெரும் கூட்டம் இங்கு கூடவில்லை என்று நான் வந்து வருத்தப்பட்டேன். அவர் சபரிமலை பற்றி கூட ஒரு பாடல் பாடினார், அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. நாம் இன்று எதிர்க்க வேண்டியது சாமானிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மத உணர்ச்சி அல்ல. அந்த மத உணர்ச்சி அவ்வளவு எளிதில் தீராது என்று மதத்தையும் கடலையும் விடாபிடியாக எதிர்த்த பெரியார் கூட வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நமக்கு ஆறுதல் அளிப்பதற்கான வேற எந்த ஒரு சக்தியுமே இல்லாத போது
மனித மனம் மீது ஒரு கடவுளை வந்து நாடுகின்றன. இதைத்தான் தோழர் நம்முடைய மாபெரும் தலைவர் மாவு அவர்கள் கூறுவார்கள். ஹூனான் என்ற மாகாணத்தில், சீனாவில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் தான் முதல் முதலாக மிகப்பெரிய அளவுக்கு விவசாய புரட்சி வந்து எழுந்தது. அந்த விவசாய புரட்சி தன்னெழுச்சியாக எழுந்தது. அதை பற்றி ஆய்ந்து ஒரு மாவு பெரிய கட்டுரை ஒன்று மாவு அவர்கள் எழுதினார்கள். அப்போது அந்த விவசாயிகளிடத்திலே அவர்கள் கூறினார்கள், உங்கள் இடத்திலே அந்த நாட்டில் எல்லாம் கருணைக்கு ஒரு தேவதை உண்டு, நமக்கெல்லாம் காளியாத்தா மாரியாத்தா மாதிரி அங்கும் சிறு தெய்வங்கள் உண்டு, முகிலுக்கு ஒரு தேவதை உண்டு, காற்றுக்கு ஒரு தேவதை உண்டு, இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சிறு சிறு கோயில்கள் போல அது உண்டு, இவர்களெல்லாம் நீங்கள் வழிபட்டு வருகின்றீர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சிலை வைத்திருக்கின்றீர்கள், நான் அதை ஆட்சேபிக்கவில்லை, ஆனால் இந்த கருணை தேவதையோ அல்லது காற்று தேவதையோ அல்லது முகில் தேவதையோ உங்களுக்காக இறக்கப்பட்டு இதுவரை ஒரு கொடிய நிலப்பறவையும் கூட தூக்கி எறிந்ததில்லையே, அது எப்போது சாத்தியம் ஆயிற்று என்று சொன்னால், விவசாய சங்கம் ஏற்பட்டதற்கு பிறகு, கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பட்டதற்கு பிறகுதான் கொடிய நிலப்பறவுகளை தூக்கி எறிய முடிந்தது. அதாவது தொழிலாளிகள் வந்து ஒன்று தேன்று தங்களுடைய வர்க்க போராட்டத்தை நடத்தும் போதுதான் இந்த கொடிய நிலப்பறவுகளை தூக்கி எறிய முடியுமே வெளிய, அல்லது கோயிலுக்கு போவதனாலோ கடவுளை வழிபடுவதனாலோ ஒருபோதும் இந்த கொடிய நிலப்பரப்புகளோ சுரண்டல்வாதிகளோ தூக்கி எறியப்பட போவதில்லை. அதற்காக கம்யூனிஸ்டுகளோ மற்றவர்களோ இந்த சிலைகளை தூக்கி எறியுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு தேவையின் காரணமாக இந்த சிலைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த தேவை தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்களே அந்த சிலைகளை வந்து அகற்றி விடுவார்கள். எனவே நீங்கள் மத நம்பிக்கையை நீங்கள் வைத்திருத்திருப்பதற்கு கூட நான் ஆட்சேபிக்கவில்லை, ஆனால் உங்களுடைய வருத்த போராட்ட உணர்வை மாத்திரம் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு வற்புறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வருத்த போராட்ட உணர்வு தன்னிடத்திலே மிக ஆழமாக இருக்கின்றது என்பதையும், தொழிலாளர் வர்க்கத்திற்கு அது இன்றியமையாதது என்பதையும் தோழர் ஆனந்தராவ் அவருடைய பல பாடல்கள் வந்து திரும்ப திரும்ப வற்புறுத்தின. உண்மையில் பல பாடல்களை கேட்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பாடல் என்று நான் நினைக்கவில்லை, அவருடைய ஒட்டுமொத்தமான பாடல்களை நான் கேட்கும் போதே அந்த பாடல்களுக்கு இடையிலே அவர் சில அழகான கருத்துக்களை வந்து கேறும்போது நான் உண்மையிலே நெஞ்சை நெகிழ்ந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் இத்தகைய ஒரு ஆற்றல் நசுக்கப்பட்டு கிடக்கின்றது. இத்தகைய ஒரு ஆற்றல்களை வந்து கண்டறிந்து அந்த ஆற்றலை வளர்ப்பதன் மூலமாக தான், அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஒன்று வளர்த்ததன் மூலமாகத்தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய வர்க்க போராட்டம் என்பது வந்து கூர்மை அடையும். இந்த வகையிலே தோழர் ஆனந்தராவ் போன்ற பல நூறு தொழிலாளர் தோழர்களிடத்திலே கலைஞர்கள் இருக்கக்கூடும். அந்த கலைஞர்களை கண்டறிந்து அவருடைய கலை ஆற்றலை வளர்த்தெடுத்து அந்த கலை ஆற்றலை தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான நலன்களுக்கு உகந்தவாறு அதை வளர்த்தெடுப்பது இந்த மனித அறிவாலயத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்களே, நம்முடைய தொழிற்சங்கமானாலும் சரி அல்லது பல இடதுசாரி இயக்கங்களாலும் சரி, தொழிலாளர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை போதுமான அளவுக்கு அது அக்கறை செலுத்துவதில்லை. இங்கே வந்து இன்குலாப் சிந்தாபாத் என்று நாம் முழக்கம் போடுவோம், மத்தியானமே வந்து மேட்னி ஷோவுக்கு ரஜினிகாந்த் படத்தை பார்க்க போய்விடுவோம். எனவே ஓய்வு நேரத்தில் தான், அதில் குறிப்பாக தொழிலாளர்களுடைய ஓய்வு நேரத்தில், தொழிலாளர்களுடைய குடும்பத்தினுடைய ஓய்வு நேரத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு கலாச்சார படையெடுப்புகள் நடக்கின்றன. அந்த கலாச்சார படையெடுப்புகள் அவர்களுக்கு படையெடுப்புகளை நடத்துபவர்களுக்கு காசு வசூலித்து தருவது மாத்திரமல்லாமல், நாம் மீண்டும் அடிமைகளாக மீண்டும் வந்து ஒரு மானமற்ற மனிதர்களாக நம்முடைய உழைப்பின் பலன்களை வந்து அனுபவிப்பதற்கு உரிமையற்றவர்களாக ஆக்குவதற்கான எல்லா விதமான போதனைகளும் இந்த ஓய்வு நேரத்தில் இந்த கலாச்சார படையெடுப்புகள் மூலம் தான் நமக்கு வந்து வழங்கப்படுகின்றன. எனவே இரண்டு வகையிலே இந்த கலாச்சார படைப்புகளை நாம் வந்து எதிர்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, சீரியல் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, சினிமாக்கள் மூலமாக, டிவிக்கள் மூலமாக படையெடுத்து வருகின்ற இந்த கலாச்சார வியாபாரிகள் நம்மிடத்திலே நாம் வந்து இடுப்பிலே முடிந்து வைத்திருக்கக்கூடிய காசுகளை அவர்கள் கடுத்து கொண்டு வருவது மாத்திரமில்லாமல் நம்ம மீது வந்து மிக பிற்போக்கான கருத்துக்களை, அது குறிப்பாக பெண் மக்கள் மீது மிக பிற்போக்கான கருத்துக்களை வந்து நாம் திணித்து விட்டு வந்து போகின்றார்கள். எனவேதான் ஒரு மாற்று கலாச்சாரத்தை நாம் உருவாக்குவது என்கின்ற வகையிலே ரசிக்கக்கூடிய அளவிலே, எது வெறும் விழும் முழக்கம் அல்ல, மிக அழகான இனிய ராகங்களிலே ரசிக்கக்கூடிய அளவிலே தொழிலாளர்கள் தங்களுடைய கலை ஆற்றல்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு
தொழிலாளர்களுடைய ஓய்வு நேரத்தில் அவருடைய தம்முடைய கலைகளை அது உடனடியாக எடுத்த உடனே ஒரு புரட்சி கோஷம் போடக்கூடிய கலையாக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. தங்களிடத்திலே முதலிலே என்ன கலையாற்றல் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு மேடையை இந்த மனித அறிவாலயம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி அவர்களாக தாங்களாகவே படிப்படியாக தன்னுடைய போராட்ட அனுபவத்தின் மூலமாக அல்லது புரட்சிகரமான கருத்துக்களை உடைய தோழர்களுடைய நட்புகள் அவருடைய பரஸ்பர உறவுகளின் மூலமாக அவர்களாகவே தாங்களாகவே ஒரு சுயமாகவே ஒரு புரட்சிகரமான மனப்பான்மைக்கு வரும்படி நாம் உதவ வேண்டும். இதைத்தான் மாவு அவர்கள் வந்து கூறுவார்கள், நாம் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்று. எனவே இப்படிப்பட்ட இரண்டு ஒரு போக்குகளையும் கற்றுக் கொடுத்தல் கற்றுக் கொள்ளுதல் என்ற மக்களிடமிருந்து கற்றுக் கொள்ளுதல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்கின்ற இந்த இரண்டு ஒரு நடைமுறையும் மாவு அவர்கள் நமக்கு வந்து கற்பித்துக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை பொதுவான கலையை தொழிலாளி வர்க்கத்தில் இருந்து உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு கலையை வளர்த்திருந்து மிகச்சிறந்த கலைஞர்களை உருவாக்கி அதன் மூலமாக எங்களை போன்றவர்களுக்கும் சிறிது பாடம் விட்டுபடியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு மகத்தான வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு எனக்கு தெரிந்த தோழர்கள் எனக்கு தெரியாத தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் தாழ்மையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஹோட்டல் தொழிலாளர்களிடையே உள்ள ஆற்றலை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மனித அறிவாலய பொறுப்பாளர்களே, கூட்டத்திற்கு தலைமை தாங்கின்ற தோழர் முருகன் அவர்களே மற்றும் உள்ள தோழர்களே, இங்கே இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைய கலையும் கல்வியும் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கருத்து பரிமாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளார்கள். கலைவாணரை பார்த்தீங்கன்னா கலைவாணருடைய பாடல் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இன்னைக்கு கூட நம்ம மனசில் பதிஞ்சிருக்கோம். அப்போல்லாம் வந்து மாவரிக்கிற மிஷினு வேலை செய்யும் ஒரு மிஷினு இப்படின்னு அந்த படத்தில் டிஏ முதலும் கலைவாணரும் பாடுவாங்க. விஞ்ஞானத்தை வளர்ப்பதிலாகியும் நான் ஒரு விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். இங்கே இருக்கின்ற பல தோழர்களில் பெரும்பாலும் ஹோட்டலில் வேலை செய்கிற தொழிலாளர் தோழர்கள். ஹோட்டல் தொழிலாளிகளை பற்றி நேரடியாகவே எனக்கு அனுபவம் உண்டு. எப்படின்னா என்னுடைய சின்னம்மா பசங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு ஓடி சென்னையில் தான் இங்கே டிநகரில் ஒரு பையனும் வடபழனியில் ஒரு பையனும் கேரளாவுக்கெல்லாம் ஓடி ஹோட்டலில் பெஞ்சு தொடச்சி எல்லாம் தொடச்சி இன்றைக்கி அவன் குடும்பத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படுற மனுஷனாக மாறுற அளவுக்கு ஏதோ ஒரு பல ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து ஏதோ நிலைமைக்கு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் அந்த பையனை எப்படி பார்த்துக்கலாம் தெரியும். என்னுடைய சித்தப்பா குடும்பத்தை நிர்வகிக்க முடியாமல் போய் பள்ளிக்கூடம் என்பது இன்னைக்கு எப்படி இருக்குது. ஆசிரியராங்க, நான் கல்லூரியில் வேலை செய்கிறேன். பள்ளி ஆசிரியரோ கல்லூரி ஆசிரியரோ வகுப்பறையை நாங்கள் எப்படி வச்சுருக்கிறோம். அந்த அந்த சாதாரண தொழிலாளியாக இருக்கின்ற அந்த பையன், நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவன், எங்கள் அப்பா படித்தவர், நான் படிச்சுட்டு நீ கல்லூரி ஆசிரியர் ஆகிட்டேன், என் தம்பி வந்து மேஜை தொடச்சி டீ அடிச்சு அவன் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்தா முரளிக்கேப்பு திருவல்லிக்கேணி முரளிக்கேப்பில் அவன் திடீர்னு எனக்கு எதிரில் வந்து இங்கே கூச்சப்பட்டுட்டு ஒதுங்கி இருந்து அந்த முதலாளிகிட்ட சொல்லி உங்கள் தம்பி இங்கே வேலை செய்கிறான்னு அவர் சொல்லி அப்புறம் அறிமுகப்படுத்துகிறார். அந்த பையன் இப்போ இன்னொரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். வெந்நீர் தண்ணியை தூக்கி ஒரு நாளைக்கு வெந்நீர் ரெண்டா முதல் படிக்கு முதல் மாடி இந்த கீழே கொண்டு வரும்போது மேலே ஊற்றிக்கிச்சு. அவனுக்கு இஎஸ்ஐ காப்பீடு உண்டா? நீங்கள் தொழிலாளர் தோழர் தான், உங்களுக்கு தெரியும் பல்விதமான எந்த விதமான பணி பாதுகாப்பில். ஆனந்தராவுடைய கடைசி பாடலை கேட்கும்போது நான் உள்ளே வந்தேன், எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த விதமான இது அந்த உரிமைகளுக்காகவும் சட்ட ரீதியான பாதுகாப்பாகவும் போராட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஓய்வு நேரத்தில் கலாச்சார ரீதியாகவும் நான் சரியாக இருக்கிற எண்ணத்தில் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தில் மாவோ வந்து இந்த பள்ளிக்கூடத்தையும் தேர்வை பற்றி சொல்லும்போது சொந்த விஷயத்தை நான் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமாக அவனை சொல்லியிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் வகுப்பறை கரும்பலக பெரும்பு வாத்தியார் மாதா பிதா நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தெல்லாம் முந்தாள் வாங்கி நான் பார்த்தேன். இப்போ 21வது நூற்றாண்டு நான் போகிற கட்டத்தில் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற புத்தகம் பெரும்பாலும் நம்முடைய தொழிலாளர் தோழர்கள்லாம் 6வது படிக்கும் போதே, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதுக்கு மேலே படித்தவங்க இருக்கலாம் நீங்கள் இங்கே இருக்க தோழர்களில் 6வது படிக்கிறதுக்குள்ளே வீட்டு விட்டு ஓட்டினாங்க தான் அதிகத்த ஓட்ட தொழிலாளராக
பெஞ்சு துடைக்க வந்தவங்க எல்லாம் எதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தது. அப்ப அந்த தோழர் அந்த அந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது பள்ளிக்கூடத்தில் என்ன பார்த்தான், பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்ல தாழ்த்தப்பட்ட தோழர்கள் இவங்க வந்து இல்ல சாதாரண பஞ்சாயத்து உரிய நிலையம் கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த ஒரே ஆசிரியருடைய ஒரு 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் 100 மாணவர்கள் வச்சுக்கிட்டு 1-1, 1-2 இப்படி இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து என்னென்ன பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா வாத்தியாரு தெய்வம் கேள்வி கேட்காத முடிஞ்சு போச்சு அங்கிருந்து ஆரம்பிக்கும். மனப்பாடம் பண்ணு, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலையா அடி பெரும்படி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை 3வது புத்தகத்தில் இந்த தமிழ்நாடு பாடல்களோட தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிற புத்தகத்தில். அடுத்தது பாருங்க, முடிவது மறுக்கின் அழிவது கருமம், யாராவது பெரியவர் சொல்லிட்டாருன்னா அதை நீ மறுத்தினா வேலை கட்டுக்கிடும். அப்ப முதல்லருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என் வாத்தியார் இப்போ நான் கூட இங்கே பேசுகிறேன், இங்கே பேசுறதுலாம் சரின்னு முதல்ல நினைக்காதீங்க, மேடையிலேருந்து பேசுனா சரின்ற தோற்றம் வந்து உருவாகுது இல்லையா, மேடை மைக்கை பிடிச்சிட்டாலே சரி நினைக்கிறதெல்லாம் தலைவனுக்கு சொல்றது சரி, இப்போ நடிகனாக இருந்து பேசுனா சரி, அவன் நடித்தா சரின்னு போய் சரியாக சொல்கிறதெல்லாம் சரியான போன காலத்தில் நாம் இருக்கிறோம். நீ கல்விக்கூடமே அப்படி அமைஞ்சிருக்குது, இந்த விஷயமே தான் கல்விக்கூடத்தில் என்ன நான் கற்றுக் கொடுக்குறேன்னா சிந்திக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக கல்வி எடுத்துக்க நீங்கள் நினைக்காதீங்க. மாவோ சொன்னதான், ஃப்ராங்க்லின் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகல, தெரு தெருவாக பத்திரிக்கை விட்டாரு, அவர் விஞ்ஞானி ஆகி மின்சாரத்தை பற்றி கண்டுபிடிச்சாரு. ஜேம்ஸ் வாட்டு இன்னைக்கு நீராவி இயந்திரம் ஆகி டீசல் இயந்திரம்லாம் வந்துடுச்சு, ஜேம்ஸ் வாட்டு ஒரு சாதாரண தொழிலாளி அவர் வந்து ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சாரு, பள்ளிக்கூடம் தான் பெருசு நினைக்காரு. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தேர்வெல்லாம் எப்படின்னு மாவோ சொல்கிறாருன்னா, ஒரு எனிமியை அட்டாக் பண்ணுற ஆர்மி, ஒரு எதிரியை துரத்துகின்ற ஒரு பெரிய படை போல ஒரு எளிமையை தோற்கடிக்கணும், அவனை எதிரியை வந்து ஒழிச்சு கட்டணுன்ற மாதிரி ஒரு பட்டாளம் வர்ற மாதிரி இந்த வாத்தியாரங்கள்லாம் தேர்வு என்ற கருவியை கையில் எடுத்துக்கிட்டு மாணவரை நோக்கி வராங்க, அதுதான் தேர்வுன்னு சொல்லி மாவோ சொல்கிறார். உண்மையான விஷயம் தான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் வரைக்கும் 25 வருஷமாக வாத்தியார்களை பார்த்தாச்சு, இதுக்கு மாற்று பள்ளிக்கூடம், மாற்று கலாச்சாரம், மாற்று கல்வி, இதுக்கு தொழிலாளர் ரீதியாக நானும் தொழிற்சங்க தலைவராக இருந்தேன், இந்த விஷயங்களை பற்றிலாம் யோசித்து செய்ய தவறிய விஷயங்களில் ஒரு சுய ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதிரி அரங்கத்தில் கிடைக்குது. தொழிலாளர்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆசிரியர் தொழிலாளர்கள் மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை கல்வி பற்றியெல்லாம் இருக்கா, மாற்றத்தை கொண்டு வரோம், உங்களோட சேர்ந்து போராடமெல்லாம் மாற்ற முடியாது, நாங்கள் வாத்தியாருக்கு மட்டும் போய் ஒன்று திருச்சிட முடியாது, கல்வி அமைப்பை மாற்றுறதோ மற்றதையும் தொழிலாளர் வர்க்கம் இணைந்து எங்களோடு வந்து மக்களை இணைந்து இந்த அமைப்பை மாற்றலைன்னா திரும்ப திரும்ப குரு தெய்வம் வாத்தியார் கேட்காத இல்லை, குருவுக்கு தட்சணை வச்சு படித்தோம், படித்தோம் யார் படித்தோம், நாம் படித்தோமா, ஏகலைவன் கதையை நம்ம படிக்கிறோம் இன்னைக்கும் உண்டு, வரலாற்று பாட புத்தகத்தில் ஏகலைவன் பாடம் இருக்குது, இந்தி பாட புத்தகத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் வருது, ஆங்கில பாட புத்தகத்திலையும் இருக்குது. கிருஷ்ணகுமார் என்ற ஒரு அறிஞர் ஒரு பத்திரிகையில் எழுதின ஒரு கட்டுரை நான் படித்தேன், ரொம்ப பாதிச்சது. ஏகலைவன் கதையை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை என்ன, அந்த கதையை பற்றி பல மார்க்சிய கண்ணோடத்தோட அந்த கதையை பற்றியும் ஜாதிய கண்ணோட கதையை பற்றி பேச நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் அந்த கதையை சொல்கிற விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறார் இன்னொரு விஷயத்தை, ஏகலைவன்ற கதை, இந்த கதையை நான் வகுப்பில் கற்பிக்கிறேன், நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில், அதனால தான் பள்ளிக்கூடத்தை விட்டு பாதி பேர் ஓடி வந்து இந்த வேலைக்கெல்லாம் வந்தீங்க, நாங்கள் போட்டு கொடுத்த அடியிலையும் கொடுத்த தேர்வு எழுத முடியாமல் அப்பா பணம் கட்ட முடியாமல் பிளாக் போர்டு இல்லாமல் தான் விட்டுட்டு ஓடி வந்தவங்க, ஆனால் அதனால தான் உங்ககிட்ட போராட்ட குணத்தோட பாட்டு வருது, என்கிட்ட ஒரு ஃபார்முலா போட்ட குணத்தோட இன்குலாப் இந்த வந்து முழக்கம் வருது, ட்ரேட் யூனியன் லீடராக இப்படி ஒரு உங்ககிட்ட ஒரு சரியான பாடல் வந்து எஸ்வியார் சொன்னார் இல்லையா, அது அப்படிதான் வரும், ஏன்னா இது சிறை கூடுதல போட்ட மாதிரி பாட்டு எதுவும் சொன்ன வராது. இந்த ஏகலைவர் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, அங்கே மத்திய பிரதேச பள்ளியில் நடந்தது அனுபவத்தை அப்படி எழுதுகிறார், ஏகலைவன் வில்வித்தியை கற்றுக்கிட்டான், துரோணர் காணிக்க கேட்குறார், குரு தட்சிணை கொடுக்கணும், குரு எதை கேட்டாலும் கொடுத்துடணும், இதை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குது. ஆகையால் வாத்தியார் சொல்கிறார், நான் அப்படியே சொல்கிறேன், வாத்தியார் சொல்கிறார் பையன்கிட்ட, தம்பி குரு தட்சிணை கேட்குறார், அந்த மாணவன் பற்றியா கட்டவரலையே கொடுத்துட்டான் அப்படின்ற கதையை சொல்லிகிட்டே வர்றார். அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆங்கில வழி பள்ளிக்கூடம், அதாவது ஆங்கில மொழியில் கற்பிக்கிறாங்க, தமிழ் மொழி பள்ளிக்கூடம் இனிமேல் இருந்தோ போகிறதில்ல, போகிற போக்கில் நீ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பள்ளிக்கூடத்தில் பேசப்படுமா என்பது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமையுமே மற்ற மொழி பயல்மொழி ஆதிக்கத்தில் பள்ளிகள் பாதிக்கப்படும், கேந்திரிய வித்யாலயா பள்ளி அது, அங்கே வந்து அந்த பகுதியில் இருந்த தாழ்த்தப்பட்ட மாணவர் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, மற்றவங்களாம் முற்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களும் மாணவிகளும். இந்த வாத்தியார் கேள்வி கேட்குறார், கேள்வி கேட்ட உடனே நான் சொல்லி கொடுத்தனே ஏகலைவன் யாரோ அல்ல அந்த
திருவண்ணாமலை தொடர்பவர் கேள்வி கேட்கிறார். முன்வரை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் கை தூக்குறாங்க, பின்வரை சேர்ந்த தலித் மாணவர் கையை தூக்கல. எழுந்திருந்தார், ஆங்கிலத்தை சொல்றார், பையனால் ஆங்கிலம் சொல்ல தெரியல. முதல் தலைமுறையா இந்த பள்ளிக்கு வந்துட்டு வேற பள்ளிக்கூடம் இல்லாதனால அவங்க அப்பாவும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பள்ளியில சேர்த்திருக்காரு. பின்னணியோடு பையன் வந்து உட்காந்துருங்க, ஆங்கில வழி பள்ளி தான் நேரியால் இருக்குது. அவர் தொழிலாளி, கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்ய தொழிலாளியுடைய பையன் வந்து உட்காந்துருக்காரு. அந்த பையன் எழுந்து நிற்கிறான், பாத்தியார் திரும்ப கேட்கிறாங்க, அந்த அம்மா தெரிய நிற்கிறான். உடனே அந்த அம்மா இந்தியில கேள்வி கேட்கிறாங்க. அப்ப மொழி என்ன தடையை உடைத்து தாய்மொழியை சொல்ற பயன் சொல்றான்றாங்க. அப்பயும் சொல்லலை. அந்த கிருஷ்ணகுமார் என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் அதுக்கு பயன் சொல்லியிருந்தானா, ஏகலைவன் கட்ட விரல கொடுத்தான் துரோணனுக்கு குருதட்சன் சொல்லி, அதுதான் தேர்வுகள் எழுத வேண்டிய பதில். கேள்வி என்ன கேட்பாங்க, ஏகலைவன் எதை கொடுத்தான், துரோணனுக்காக கட்ட விரலை கொடுத்தான், எந்த காரணத்துக்காக கொடுத்தான், குருவுக்கு தட்சணையாக கொடுத்தான், இதுதான் சொல்லணும். அதுக்கு மேல சூத்திரருக்கு கல்வி கிடையாது, தாட்டப்பட்டவனுக்கு கல்வி கிடையாது, அரசர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது சத்திரியனுக்கு. ஏகலைவன் ஒரு ட்ரைபல், இப்போ இருக்கிற ட்ரைபல் மாதிரி எஸ்டி மாதிரி அப்ப இருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இதை எழுதுனா பையனுக்கு பரீட்சையில் மார்க் கிடையாது, இன்னைக்கு கிடையாது 24 ஆண்டுலையும். பையன் என்ன செய்யணும், கேள்விக்கு பதில் புத்தகத்தில் இருக்கத்தை எழுதணும். ஆனால் இந்த பையனுக்கு மொழி ஆங்கிலமாக இருந்ததினால் இதை வாங்கி கொள்ளவும் முடியவில்லை. அந்த தடையை ஒழித்து ஆசிரியர் கேட்கின்றார், இந்த பையன் வந்து பதில் சொன்னான்னா அப்ப ஏகலைவன் செய்து சரின்னு சொல்லணும், அது மூலமாகவும் தலித்து ஒடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும். சரி, பதில் தெரியல பையனுக்கு, அது எதனால வருது, ஆங்கிலத்துல புரிஞ்சிக்க முடியல. முதல் தலைமுறையா படிக்க வந்தவன், அப்ப பதில் சொன்னாலும் ஒடுக்கப்பட்டவன், பதில் சொல்லனாலும் ஒடுக்கப்பட்டவன் அப்படி சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க வந்து கூட்டத்துக்கு வர்றதுக்காக, நீங்க வந்து கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னதுக்காக நான் சில இதை படிச்ச போது மத்திய பிரதேச பள்ளிக்கூடம் நடக்கிறதா எங்க காலேஜ்ல நடத்திட்டு இருக்கிறேன். சரஸ்வதி வரப்போறாங்க முன்னாடி பேசுறதுக்கு, கள்ளிக்கூடங்கள் சம்மந்தம் வேற ஒரு தொடர்புல பேச போறாங்க. கள்ளிக்கூடங்கள் எல்லாம் மாவோ சொன்ன மாதிரி மாற்று கலாச்சாரம், மாற்று கல்வியை நோக்கி இந்த கள்ளிக்கூடங்களை சிதைப்பது எப்படி என்ற வேலையை சேர்ந்து செஞ்சா தவிர இது விடுதலை காண முடியுமானா, இந்த கலை இப்படிதான் இருக்கும் என்பதற்கு இதான் நாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வகுப்பறையில் ஒரு பரம்பு வச்சுக்கிட்டு இதில் வந்து என்னதான் அவங்க கண்டென்ட் உள்ள இருக்கிற பாடத்திட்டத்தை மாத்தினா கூட வகுப்பறையே ஒரு கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் வந்த பின்னால எங்கேயா அதே கல்வி கேட்க முடியும், எந்த கலையை ரசிக்க முடியும். இது ஒரு பக்கம். இந்த தலித் மாணவன் இங்க இருக்க மட்டும் இல்ல, தமிழ் வழி பள்ளிக்கூடமே இருக்குன்னு வச்சுங்க, தமிழ் வழி கல்வியிலையும் கேட்கறதுக்கு நீங்க பதில் எழுத முடியுமே தவிர கேட்காத சொந்த விஷயங்கள் எழுதுனா பதில் எழுத கூடாது. அப்புறம் நம்முடைய சமூகத்திலேயே கேள்வி கேட்பது என்பது முதலே பார்த்தீங்கன்னா சின்ன பையன் தான் கேள்வி கேட்பான், மரியாதையா பேசு, பெரியவங்கிட்ட மரியாதையா பேசு, என்னென்னமோ கேள்விலாம் கேட்டு துணைக்காத. இதை வழிபோது குழந்தை கூட்டு போகும்போது இது இந்த கேள்வி, அது என்ன அங்கே இருக்கு, இது என்ன இங்கே இருக்கு, கேள்வியை சரியாக கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியாதபடி புராண ரீதியாக ஒரு விளக்கம், இலக்கிய ரீதியாக ஒரு விளக்கம், அப்புறம் வந்து அறிவியல் ரீதியாக ஒரு விளக்கம், மூணு வகுப்புலையும் போய் மூணு விதமாக சொல்லி கொடுத்து நமக்கு ஒரே குழப்பம். சூரிய கிரகண சந்திர கிரகணத்தை பற்றி ராகு கேது முழுங்குதா சிக்கல், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த விஷயங்களை பற்றி புராண ரீதியாக விட்டுட்டு இன்னொரு நிலா நிலா ஓடிவான்னு பாட்டை ஒரு பக்கம் கேட்ட குழந்தை, இன்னொரு பக்கம் அங்கே வந்து ஆகா ஏதோ வட சுட்டுருக்கிறான்னு கதையை கேட்ட உடனே குழந்தை இப்படியே வளருது. இந்த கேள்வி கேட்கக்கூடிய குழந்தை கேள்வி கேட்க வேண்டாம்னு தடுக்கப்படுறதாலேயே இதை பற்றி சிந்தனைகள்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இங்கே ஜாதிய சமய ரீதியான ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நாட்டிலே கேள்வி கேட்காது என்பது தான் ஆசிரியரை கேள்வி கேட்காம, அப்பாவை கேள்வி கேட்காம, அரசியல் தலைவனை கேள்வி கேட்காம வளர்ந்து 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 இப்படியே வந்துடுறதுனால தான் நாம் இன்னைக்கு எப்போ எது நடந்தாலும் எதை கேள்வி கேட்கக்கூடாது இந்த மனோநிலைக்கு நம்ம வந்துட்டோம். தொழிலாளர் தொழிலாளர்கள் உரிமைக்கு கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கலாம், ஆண்டான் வந்து அடிமை கேள்வி கேட்கக்கூடாது. 4வது பாடப்புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில், மத்திய பிரதேச புத்தகத்தை பற்றி அவர் எழுதினாலும் நம்ம நாட்டு புத்தகத்தை நான் எடுத்தேன். இப்போ புதுசாக வந்திருக்க பாடப்புத்தகத்தில் பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் பாடல்கள்லாம் இருக்குது. எதனால் இவன் போடுறான், இது ஒன்றும் வந்து தானாக ஒன்றும் போட்டுல தொண்டில் பழுத்த பழம்னு பெரியாரை பற்றி ஒரு பாடம் வந்து 6வது தமிழ் புத்தகத்தில் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம நினைக்கிறோம், பரவாயில்லையா, பெருஞ்சித்திரனார் பாட்டை கூட குழந்தை பாடலை வச்சிருக்கிறான். படி நன்றாய் படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பாரதிதாசன் அந்த மிக நன்றாக படின் அந்த பாட்டை வந்து பாடலில் வச்சிருக்கிறான் 3வது 4வது புத்தகத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே அரசாங்கம் தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சுட்டு விரல் என்ற அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை
பாடத்திட்ட குழு வைக்குது அந்த பிஏவில் இதை படிக்கலாம் எம்ஏவில் இதை படிக்கலான்னு ஒரு வரையறை இருக்கு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க பாடத்திட்ட குழு கேட்குறாங்க அப்துல் ரஹ்மான் சுட்டு வரலங்க வந்து பாடத்திட்ட குழு மாணவர்கள் படிக்க வைக்குது அது உடனே நீக்கிறாங்க ஏன் அதில் வந்து விடுதலை புலிகளை பற்றி கவிதை இருக்கிறதுனால அப்துல் ரஹ்மான் சுட்டு வலை வைத்த சரியில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது உடனே அங்கே இருக்க துணைவேந்தர் ஒரு நபர் என்ன செய்கிறார் பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த பாடத்தை எடுத்துடுறார் இது இப்போ கருணாநிதி ஆண்டு இருந்த காலத்தில் நம்முடைய இன்கலாபுடைய ராஜராஜ சோழன் கவிதை எடுக்க சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு அப்படின்ற திமுக அரசாங்கம் இன்கலாபுடைய ராஜராஜ கவிதை பாடப்பத்திரிகையில் எடுக்கப்பட்டது இது ரெண்டு பாடல் மட்டும் இல்லை பாரதிதாசனுடைய பெயரை கொண்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கொலைவாளவி என்னடா ஒடியோர் செயல் அறவே பாடல் எடுக்கப்பட்டது அப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புராணத்தை படிச்சவன்தான் கெட்டு போகிறேன்னு நம்ம நினைக்கிறோம் புராணத்தை படி இருக்கிற விவரங்களையும் அது எப்படி இருந்தது சமூக அமைப்பில் பிறந்த பிரச்சனை என்ன என்பதை விவாதிக்கக்கூடிய தன்மையாக வகுப்பறையே இல்லை அப்படி விவாதம் வந்துவிடுமோ என்ற பயன் வேறு இந்த ஆளுகின்றவர்களுக்கு பெரிய ஏற்படுகின்ற சமூக இயக்கங்களின் நிர்பந்தம் காரணமாக இந்த பாட்டவை அந்த பாட்டவையே பாரதிதாசன் பாட்டை வச்சோம் நாமளும் பேசிக்கலாம் ஆனால் எந்த பாட்டை வைக்கணும் தெளிவார்கள் பழையன ஒரு பாடம் வருது தலித்து மாணவரை பற்றிய ஏகலைவன் அந்த காலத்துக்கு உருவம் இந்த காலத்து உருவத்தை பற்றி இந்தி டெக்ஸ்ட் புக்கில் கேந்திர வித்யாலயா 6வது பாடத்தில் ஒரு பாடம் உதவி செய்கிறான் ஒரு பையன் அவர் மலையில் போகிறார் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு காட்டு இலக்கு அதிகாரி அப்போ ஒரு காட்டு எருமை அவர் தோத்திட்டு வருது அதை வந்து ஒரு இளைஞன் மலைப்பகுதியை சார்ந்த இளைஞன் தடுத்து நிறுத்தி காட்டு மிருதவனை காப்பாற்றுகிறார் அதை பற்றி ஒரு பாடம் வருது இன்னொரு பாடம் சந்துன்ற பையன் ரொம்ப சுத்தமாக இருக்கிறான் அவனை போல் நாம் இருக்கணும் தம்பி அப்படின்னு அர்த்தம் என்ன சுத்தம் இல்லாதவன்லாம் இந்த தலித்து இவன் சுத்தமாக இருக்கிறான் இவனை போலாவது இருக்கணும் அப்படி என்ன வர்ற மாதிரி இந்த பாடம் அமையுது அப்படின்னு நான் பார்க்குறேன் இதுதான் இந்த அதை விமர்சனம் பண்ண ஆசிரியர் அப்படி தான் பார்க்குறாரு நம்ம தமிழ்நாட்டு பாடப்பகுதிகள் என்ன இருக்குன்னா ரெண்டு பேர் நம்மளை மாதிரி படிக்க முடியாமல் ஊரை விட்டு ஒரு பையன் கிராமத்தை விட்டு ஓடிடுறானா சென்னைக்கு ஓடுறானா வேலை செய்ய முடியலையா இன்னொரு பையன் கிராமத்திலே இருக்கிறானா இது 5வதுல இருக்கிற பாடம் தமிழ் பாடல் எடுத்த பாடம் தமிழ் பாடத்தில் இருக்குது உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் சும்மா உட்காந்துருக்கிறான் ஒரு எருமை வந்து வண்டி இழுத்துட்டு போகுது எருமை மாட்டு வண்டி இழுக்குதான் இழுத்துட்டு போய் சேத்துல இறங்கிடுச்சான் சக்கரம் முயற்சி பண்ணி எருமையை தள்ளி அந்த வண்டியை தள்ளி ஒரு தள்ளிட்டு போகிறானா இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு முயற்சி வருதான் தோட்டத்தை சுற்றி வீடுக்கு ஒரு குடிசை வீடு தானா குடிசை வீட்டில் கொஞ்சோண்டு இடம் அதை கொத்துறானா கீரையை போடுறானா கீரையை தலையில் தூக்கி விற்கிறானா விற்று விற்று செல்வந்தன் ஆகிட்டானா உடனே இந்த வெளியூர் போனவையை திரும்பி வந்து உன்னை போல செல்வந்தன் ஆகணும்னு வரானா இந்த பாடத்துக்கு கேள்விப்பது எல்லாம் இருக்குது எது சொல் அர்த்தம் காணி இருக்குது இதெல்லாம் நீ படிச்சிருப்பீங்க 5வது அறாதலையே எது சொல் என்ன ஒவ்வொன்று பார்த்து கொடுத்துட்டு அது எதிர்ப்பதம் என்ன அது பையன் எழுதி பாஸ் பண்ணிடுறான் பாஸ் பண்ண 6வது போனால் டிகிரி படிக்கிறான் என்ன மாதிரி வந்து நிற்கிறான் பாஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே இருந்துட்டு இன்னும் சில இந்த சூழ்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் தெரியாமல் நல்லா உட்காந்துருக்கிறீங்க அதான் நான் நினைக்கிறேன் இந்த பாடத்திட்டம் எவ்வளோ மழுங்கடிக்குதுன்னு பாருங்கள் இந்த படித்த உடனே இருந்தவர் பையன் பதில் எழுதுனதுக்கு வெளியூருக்கு வந்து முயற்சி இல்லாமல் சென்ற பையன் தோற்பான் முயற்சியுடைய பையன் கிராமத்தில் இருந்தாலும் செல்வந்தன் ஆக முடியும் அப்போ செல்வந்தன் என்பது எப்படி ஆக முடியும் முயற்சி இருந்தாலே ஆயிடலாம் ஒருத்தரை சுரன்றது நிலப்பொருவாகி ஒருத்தர் சுரன்றது முதலாளியாகி தொழிலாளியை வர்க்க ரீதியான விஷயங்கள் இவள் எல்லாமே நான் வகுப்பில் சொல்கிறது கிடையாதாங்க இந்த பாடத்தை படிக்கிறவனும் பதிலாக எழுதிட முடியாது அப்படி என்னென்னா இந்த மாதிரியான பாடத்தை படித்து இந்த பாடத்தை வேறு நாங்கள் தேர்வுன்னு ஒன்று வச்சு மாவோ சொன்ன மாதிரி ஒரு எதிரியை தாக்குகின்ற ஒரு பட்டாளம் போல் நாங்கள் கேள்வித்தாளோட உங்கள் அறைக்குள்ள நுழைஞ்சி தோற்றில் பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஓடிவிட்டு ஓட்ட தொழிலாளியாகவும் கார் துடைக்கின்ற தொழிலாளியாகவும் மேசை துடைக்கின்ற தொழிலாளியாகவும் சில ஆட்டோமொபைல் தொழிலாளியாக போனவர்கள்லாம் ஏராளம் இப்போ இந்த மாதிரியான தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கலாச்சார விஷயம் என்னன்னா இந்த தலித்து மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் கல்லூரியில் இருக்கிறான் அதே மாதிரி மிகவும் பொருட்படுத்தப்பட்ட மாணவன் இருக்கிறான் இவனுக்கு ஒரு வடிகால் தேவை இந்த வடிகால் எங்கிருந்து வருகிறது அடக்கப்பட்ட 3 மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கும் பாத்தியார் என்ன கிரமம் வேணாலும் செய்யலாம் பையன் ஒரு பிட்டு எடுத்து பார்த்துக்கூடாது 3 வருஷத்துக்கு அவன் படிப்பு கட்டிடும் அந்த அளவுக்கு டிபார் பண்ணிடலாம் தேர்வு எழுதாமே தடுத்துடலாம் இப்படி கொடூரமான சட்டம் அங்கே இருக்குது இந்த வாத்தியார் வேணா மார்க் போட சொல்லி சுத்தம் அவரை சுலபமாக அவனை தண்டிச்சிட முடியாது அவர் மந்திரிக்க வேண்டியவராக இருப்பார் தப்பிச்சிடுவார் இந்த பையன் போய் மாட்டிக்குமா இப்படி ஒரு செயல்கள் கல்லூரிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பையனுக்கு இந்த பள்ளிக்கூட கல்லூரியை பார்த்தாலே ஒரு சிறை நாங்கள் தான் வந்து ஒரு பட்டாளத்தை கொண்டு போய் எதிரியை தாக்கிறோம் இல்லை அவனுக்கு உடனே அதை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு வடிகால் தேவை அப்போ எதை பார்க்குறா தன்னை போலவே இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பார்க்குறான் விவசாய படத்தில் ஓ விவசாய
விவசாயி விவசாயின்னு ஒரு பாடுறார், அது அவனை தாக்கு. அதுக்கடுத்தபடியா பாக்குறான், ரஜினிகாந்த் வரார், வேலைக்காரன் வரார், ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றார். அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறார், பாஷாவா இருக்கார். தான் படிக்காம போனாவும் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் போடுறேன், இந்த மாதிரி ஒரு வேலைக்காரனாயி வந்து அப்படி ஆகலான்னு போகுது. ரஜினிகாந்த் கிட்ட தான் போவான். நாம என்ன பண்றோம், மாட்டுக்கலத்திற்கு சொல்ல பாக்குறோம், கொண்டு வர பாக்குற தொழிலான தோழர்களை. இந்த மாதிரி விழிப்பு நிலையில் இருக்கின்றவர்கள் தான் சரியான போராளிகளாக ஆவார்கள். எங்களை போல இருக்கின்றவர்கள் மழுங்கடிக்கப்பட்ட கல்வியை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து மழுங்கி போய் நாங்கள் இருக்கலாம், இது இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இந்த மாதிரி இருக்கின்ற தொழிலாளர்களை நாம் எவ்வாறு தயார்படுத்தி சரியான வர்க்க ரீதியான போராட்டத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்பதற்கு இதை போன்ற அரங்கங்கள் பயன்படும் என்பதைத்தான். கல்வி என்பது இந்த கலாச்சாரத்துக்கு பயன்படுமா, மாற்று கலாச்சாரத்துக்கு இந்த கல்வி எப்படி பயன்படும் என்பதுதான் கேள்வி. இன்னொரு விஷயம், இப்பொழுது என்ன, முதல்ல வந்து பசுமை புரட்சி என்றார்கள். அப்ப அரசாங்கத்தை ரொம்ப அக்கறை, எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி உலக வங்கி கடன் கொடுக்குறான், ஊரெல்லாம் எழுத்தறிவு அதிகமாக்கணும்னு சொல்லி அரசாங்கம் பணம் செலவு பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப அதிகமாக கவலைப்படுறான் உலக வங்கி எல்லாருமே. அறிவொளி இயக்கம் கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுசும் அறிவொளி இயக்கம் நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா அவனா படிக்க தெரிஞ்சாலே அறிவு வந்துட்டா தம்பட்டு அடிச்சுக்கிட்டு அரசாங்கம் பண்றாங்க, வேறு சில இயக்கங்களை நம்பிக்கிட்டு போறாங்க அந்த அரசாங்க நிறுவனங்களோட. அந்த அறிவொளி இயக்கம் எதுக்காக அவசரப்படுறான், இப்போ இன்னும் மிக ஆபத்தான கட்டத்தில் இன்றைக்கி நாம் கூடியிருக்கிறோம். மாற்று கலாச்சாரத்தை பற்றியும் மாற்று ஏழு இலக்கியங்களை பற்றியும் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன கல்வி கொடுக்கப்படுகின்றது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்விக்கூடங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டன என்றெல்லாம் நான் எங்கள் கல்விக்கூடங்களை பற்றியே பேசுறது. நான் ஒரு தொழிலாளர், கல்வி தொழிலாளர் சம்மந்தப்பட்ட மேடையாக நான் மாற்ற விரும்புகிறேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இன்றைக்கி 117 சுயநிதி கல்லூரிகள் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் ரெக்கார்டு படைக்குது, எப்படி எல்லாத்துலேயும் கொள்ளடிக்கிறான் கோடி கோடியா. படிப்புல கொள்ளடிக்கிறதுல இந்த மந்திரிக்கு சலுத்தவங்க இல்லை. 117 சுயநிதி கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் சீட்டு ஒரு பையனை படிக்க வைக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு உடையார் காலேஜில், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும்னா 13 லட்சம் ரூபாய், 13 லட்சம் ரூபாய் மருத்துவ படிப்பு. இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மாணவி ஒரு பெண் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இடம் கிடைத்து அந்த பெண்ணும் 50,000 கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு வழக்கு மன்றம் சென்றுதான் முடிவு காண முடிந்தது. இந்த நிலையில் கல்விக்கூடங்கள் உள்ளன, அரசு பள்ளிகள் எல்லாம் மாறிவிடக்கூடிய நிலை. இதையெல்லாம் விட இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய தாராளவாத கொள்கைகளுக்கு பின்னால் இத்தகைய கல்விக்கூடங்கள் கூட இல்லாத நிலைமை போய் என்ன ஆக போகிறது என்றால், ஆப்டெக், நிட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதிதாக ஒரு திட்டம், பிரிட்டனில் உள்ள இங்கிலாந்தில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகமும் ஆப்டெக் நிறுவனம் சேர்ந்து இவர்களே பட்டம் கொடுக்க போகின்றார்கள். இனிமேல் 70,000 ரூபாய் கொடுத்தல் சேர்த்தீர்கள் என்றால் அதில் கம்ப்யூட்டர் படிப்பு முடித்துவிட்டு வெளிநாடுக்கு நாம் சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் MS பட்டம் வரை செல்லலாம். அப்போ இந்த நிலையை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்போ நிறுவனப்படுத்தப்பட்ட இந்த விஷயங்களில் ஆசிரியர் மாணவர் இந்த உறவோடு சந்திக்கூடிய இந்த விஷயங்கள் கூட தூள்துளாக்கப்பட்டு வருகின்றன. இந்த கம்ப்யூட்டர் விஷயத்திற்கு வந்து கம்ப்யூட்டர் புரட்சி வந்த பின்னால் படிக்க வேண்டிய அக்கறை, படிக்க வைக்க வேண்டிய அக்கறை அரசாங்கத்துக்கு மக்கள்கிட்ட வந்தது. அப்போ இவங்க வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் புகாத இடமே இல்லை, இசைத்துறையில் புகுந்துடுச்சு. அப்போ கம்ப்யூட்டர் கீபோர்டை வச்சுக்கிட்டே ஏஆர் ரகுமான் இசையமைத்து விடுகின்றார். இங்கே நம்ம தொழிலாளர் தோழர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை இங்கே அமைக்க போகிறாங்க, அவங்களுடைய திறமை இங்கே காட்ட போகிறாங்க. மனிதனை பொறுத்தவரை இந்திரமயமாக்கி, கேள்வி கேட்காதவனாக்கி, கம்ப்யூட்டரோடு இணைத்து விட்டு, இசையும் கம்ப்யூட்டரை புகுத்தி விட்டு, இவர்கள் நம்மை முழுமையாக ஆட்டி படைத்து வக்கிரபத்தி உடையவர்களாக நம்மை அனைவரும் ஆபாசமாக நடனங்களை ஆடி வார்த்தைகளை ரேப் பண்ற பெயர்களே தமிழ் வார்த்தையை உடைத்து வருகின்ற இசைதான் இன்று மேலோங்கி இருக்கப் போகின்றது. கல்விக்கூடங்களில் உருவாக்கப்படுகின்ற மாணவர்களும் ஒடுக்கப்படுகின்ற நிலையில் உள்ள இந்த தாழ்த்தப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட மாணவர்களும் வடிகாலாக இதை நோக்கி செல்கின்றார்கள். எனவே ஒரு மாற்று கல்விக்கும் மாற்று கலாச்சாரத்திற்குமான சிந்தனையை தூண்டுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் அளித்தீர்கள். நான் எனக்கு கிடைத்த குறைந்த நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.